முயற்சி செய்யும் அதிகார வர்க்கத்தினருக்கு அதற்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பாதிக்கப்பட்டவர்கள் கூண்டோடு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் துரைராஜ் வழங்க கேட்கலாம். துரைராஜ், இதை பற்றின மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த சித்ராபுத்தன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிப்பதற்காக வந்தாங்க. இன்று வழக்கமாக திங்கட்கிழமை என்பதால், வாரத்தின் முதல் நாள் என்பதால், ஏராளமான பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிப்பதற்காக திருப்பூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவது வணக்கம். அதன் அடிப்படையில் இன்று சித்ராவுத்தன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் இன்று மனு அளித்ததாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அப்போது திடீரென ஒன்று சிறந்த அந்த மக்கள் கோஷம் தனது கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் செலுத்தியவாறு திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சில பெண்கள், அதாவது 3 பெண்கள் மற்றும் சிலர், அவர்கள் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து தங்கள் மீது ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சித்தனர். இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடமிருந்து தீக்குளிக்க முயற்சி செய்த பெண்களிடமிருந்து மண்ணெண்ணெய் கேனை பறிக்க முயன்றனர். அந்த சூழ்நிலையில அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பகுதி மக்கள் கூறும்போது, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சித்ராபுத்தன் பாளையத்தைச் சேர்ந்த மக்கள் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி நகரில் 57 மனைப்பிரிவுகள் கடந்த 1989 பத்திரப்பதவித் துறையால் சுத்தப்பிரயம் செய்து கொடுக்கப்பட்டதாகவும், அதில் 24 மனைப்பிரிவுகளை கிரயம் செய்தவர்கள் வீடு கட்டி வசித்து வருவதாகவும், மீதமுள்ள 33 மனைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் தங்கள் இடங்களில் வீடு கட்டுவதற்காக செல்லும் பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த துணை சேர்மனாக இருக்கக்கூடிய ரவி என்பவரும், போலீஸ் ஏட்டாக இருக்கக்கூடிய பூமணி என்ற சிலரும், அந்த அவர்களோடு சேர்ந்து சில குண்டர்களும் அவர்களை மிரட்டி அந்த இடத்தில் வீடு கட்டுவதற்கு விடாமல் தடுத்து நிறுத்துவதாகவும், இது குறித்து பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எனவே மனமுடைந்து நாங்கள் மனு அளிப்பதற்காக வந்தால் கலெக்டரும் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற ஒரு குமுறலோடு திடீரென அந்த பெண்கள் உடலில் மண்ணெண்ணையை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதாக ஒரு குற்றச்சாட்டு வைத்தனர். அதனால் இதன் பிறகு அவர்களை அழைத்துச் சென்ற போலீசார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பிறகு அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தனர். திருப்தி நிலத்தை அபகரிப்பதாக கூறி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பாதிக்கப்பட்டவர்கள் கூண்டோடு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நன்றி துரைராஜ். தொடர்ந்து தமிழ்நாடு ரவுண்ட் அப் செய்திகளை பார்க்கலாம்.